பிரைஸ் லார்ட். தேவனுடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று அனுதினமும் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம தியானத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபை அளவில்லாமல் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றியப்பா. இந்த நேரத்தில் வேதாகமத்தை படிக்கும்படிக்கு இந்த நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற அனுபவேன். நாங்கள் இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு எங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையையும் ஏற்ற காரியங்களையும் எல்லா செயல்பாடுகளுடைய தேவைகளையும் தேவனை நீர் எங்களுக்கு கொடுத்து இன்னால் மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி ராஜா. எங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலேயும் உடைய கரம் எங்களோட துணையாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னால் மட்டும் எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய காரியங்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் மூக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் பாவமான காரியங்கள் இல்லாதபடிக்கு நடைபெறாதபடிக்கு தேவநாயக கர்த்தாவே, உங்களுடைய வேத வசனங்களின் மூலம் நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமு மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து பரிசுத்த வேதாகமம் என்கிற தலைப்பில் நம்ம வேதாகமத்தை தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமம் என்கிற பெயர் இந்த வேதாகமத்திற்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இதை எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த சந்தேகங்களை நாங்கள் என்ன செய்வோம், கண்டிப்பான முறையில் நிவர்த்தி செய்து கொடுப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கிருக்கிற காரியம் என்ன? மிகவும் முக்கியமானது. பரிசுத்த வேதாகமத்தை எழுதியது யார்? பரிசுத்த வேதாகமத்தினுடைய எழுத்தாளர் யார்? இதை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த வேதாகமத்தினுடைய எழுத்தாளர் யார்? தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவரே வேதாகமத்தினுடைய எழுத்தாளர். அன்பானவர்களை, மேலும் ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதில் பார்க்குறோம் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் அப்படின்னு பார்க்குறோம். நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், பரிசுத்த வேதாகமம் என்கிற பெயர் வேதாகமத்திற்கு வழங்கப்பட்ட காரணம் என்ன? இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே கோடேஷ் என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையினுடைய மீனிங் என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று. அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட புத்தகம் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் பரிசுத்த வேதாகமம் என்கிற வார்த்தை இந்த வேதாகமத்திற்கு பெயராக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல ஒரு நபர் பரிசுத்தமுள்ள நபராக எப்படி மாறுகிறார், அதாவது நாம பரிசுத்த ஜாதியாக எப்படி மாற்றப்பட்டிருக்கோன்றதையும் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். ஏசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் நாமெல்லாம் யார்? பரிசுத்த மனிதர்கள், பரிசுத்த தேவ மனிதர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள்லையும் சரி, பழைய ஏற்பாட்டின் நாட்கள்லையும் சரி பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாச நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பரிசுத்த தேவ மனிதர்கள் என்று வேதம் அழைக்கிறது. அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால, அதில் பாட்டுக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாராம்? பரிசுத்த தேவ மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறாரா? அவர் தான் என்ன பண்ணுறாராம்? இந்த பரிசுத்த மனுஷர்களை இயக்குறாராம். அவர் தான் இயக்கி என்ன செய்கிறாரு? எழுத வைக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளைத்தான் இவர்கள் எழுதுகிறார்கள். அவர் எதை எழுத சொல்கிறாரோ அதைத்தான் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிருக்காங்க? இதை இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமம்
பரிசுத்த தேவ மனிதர்களால் பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டது. இப்போ நல்லா கவனிங்க, நான் இப்பொழுது உங்களிடத்துல இந்த காரியத்தை பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒரு கருவிதான், நான் ஒரு பாத்திரம்தான். ஆனால் பேசுகிறது யாரு? ஆவியானவர். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் இந்த நேரத்தில் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு? போதித்து கொண்டிருக்கிறார். அடியன் வெறும் பாத்திரம்தான். ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு டீ குடிக்கும் பொழுது இப்போ டீ முக்கியமா பாத்திரம் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது முக்கியம்? டீ முக்கியம், டீ தான் முக்கியம். டீ குடிப்பதற்காகத்தான் நம்ம பாத்திரத்தை என்ன செய்கிறோம்? உபயோகப்படுத்துகிறோம். அப்போ ஒரு தட்டு பிளேட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பிளேட் முக்கியமா சாப்பாடு முக்கியமா அப்படின்னு பார்த்தா சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு சாப்பிடுகிறதற்காகத்தான் பிளேட்டு. ஸோ அதுபோல் பாத்திரம் முக்கியமா வார்த்தைகள் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் தான் முக்கியம், பாத்திரம் அல்ல. இப்போ நான் இல்லை என்று சொன்னால் வேறு ஒரு மனிதனை கொண்டு உங்களிடத்தில் தேவனால் என்ன செய்ய முடியும்? பேச முடியும், போதிக்க முடியும். அப்போ பாத்திரம் முக்கியமல்ல, வார்த்தைகள் தான் முக்கியம். யாருடைய வார்த்தைகள்? தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இந்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யார் எழுதுனது இந்த வேதாகமத்தை? பரிசுத்த ஆவியானவர். மேலும் நம்ம அந்த புத்தகங்களெல்லாம் படிப்போம் இல்லையா, அது யார் எழுதுனாங்க என்னன்றதை அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இதில் பார்க்கும் பொழுது வேதாகமத்தை யார் எழுதியிருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்காரு, யாருக்கு எழுதியிருக்கிறாரு? இப்போ நான் ஒரு லெட்டர் போடுறேன், சரியா? இப்போ நான் ஒரு லெட்டரை எழுதுறேன். இப்போ எனக்கு எதிரில் யாராவது ஒருத்தருக்கு நான் அதை அனுப்பணும்னு இருந்தால் தான் நான் லெட்டரை எழுதுவேன். இப்போ ஒரு மெயில் அனுப்புகிறோன்னு வைங்க, இப்போ குறிப்பிட்ட நபருக்கு ஒரு மெயில் அனுப்பணும்னா தானே நான் மெயிலை டைப் பண்ணுவேன். ஸோ அதுபோல் எனக்கு எதிரில் இருக்கிற நபர் யார்? இப்போ அனுப்புனர் நான், பெறுநர் யார்? இப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எழுதுகிறது ஆவியானவர் என்று சொன்னால் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? யாருக்காக, எதற்காக? யாருக்காக அப்படின்றத பார்த்துட்டு எதற்காக அப்படின்றத அடுத்து பார்ப்போம். முதலாவது பாருங்கள், இந்த வேத வாக்கியங்கள் தனித்துவம் உள்ளவைகள் என்று நம்ம பார்த்தோம். வேத வாக்கியங்கள் அப்படின்றதுக்கு கிரேக்க மொழியில் அந்த வசனத்தில் 2 தீமோத்தேயு 3:16 தியோஸ்னாஸ்டஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி என்றால் God breathed, தேவனுடைய சுவாசம் என்று அந்த இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய விளக்கம் பொருள் அதுதான், தேவனுடைய சுவாசம். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா, உங்களுடைய வசனம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. ஒரு மனிதன் உண்டாக்கப்படுகிறதும் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான், ஒரு மனிதன் நடத்தப்படுகிறதும் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான், ஒரு மனிதனுடைய இறுதிக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறதும் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் தனித்துவம் உள்ளவைகள், இதை எழுதினது பரிசுத்த ஆவியானவர், இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத 2 தீமோத்தேயு 3:16 நாம் வாசிக்கலாம். மறுபடியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆவியானவரால் தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன்றது யாருங்க? தேவனுடைய மனுஷன் யாரு? வேறு யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் தேவனுடைய மனுஷர்கள். எப்படி சொல்கிறீங்க? நாம் எப்படி தேவனுடைய மனிதர்களாகும்? எப்படி? நான் ஒரு பாவியாக இருக்கிறேனே, நான் ஒரு கெட்டவனாக இருக்கிறேனே, நான் எப்படி தேவனுடைய மனுஷன் ஆவேன்? ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? பாவமான வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னு வேதம் சொல்லுது. ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலையா நீங்கள்? இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ இந்த நேரத்தில் அறிவிக்கப்படுகிறார். அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசிச்சா கட்டாயமாக கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். அன்பானவர்களை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி வர்றது பணத்துக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ,
மாம்ச ரீதியான வாழ்க்கைக்காகவோ ஆசீர்வாதத்துக்காகவோ அல்ல. இதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்தால் கார் வரும், பங்களா வரும், வீடு வரும், இது சுவிசேஷம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய தேவைகள் சந்திக்கப்படாதனால இயேசு இடத்துல வாங்க, அது உண்மையான சுவிசேஷம் அல்ல. உண்மையிலேயே உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களா? உங்கள் ஆத்மா தேவனிடத்தில் போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இந்த உலகத்துக்கு பிறகு என்னுடைய ஆத்மா நான் தேவனிடத்தில் சேரணும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த சுவிசேஷம். அவங்க மாத்திரம்தான் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியும். அன்பானவர்களே, மாம்ச ரீதியான தேவைகளுக்காக தேவனை தேடாதிருங்கள். ஏன்னா மாம்ச ரீதியான தேவைகளை தேடுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய மனிதர்கள் அல்ல. மாம்ச ரீதியான தேவைகளை தேடுறதுனா என்னது? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் என்ன பண்ணணுமா? முதலாவது தன்னைத்தானே வெறுக்கணுமா? முதல்ல தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்போ சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதீனமும் பின்பற்றணும் அப்படின்னா முதலாவது அவன் என்ன பண்ணணும்? வெறுக்கணும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். முதலாவது இந்த வெறுத்தல் என்றால் சொன்ன என்ன? வேதம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்தின் மீது அன்பு வைக்கிறவனாக நான் இந்த உலகத்தில் நான் வாழ்னேன் அப்படின்னா நான் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஆனால் நான் உலகத்தில் அன்பிலிருந்து விலகி தேவ அன்பு உட்பட்டவனாக இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன்னு சொன்னால் நான் தேவனுடைய மனுஷன். எனக்கு தான் இந்த வேத வாக்கியங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். ஏன்னா உலக மனிதனால் இதை அறிந்து கொள்ள முடியாது, உலக மனிதனால் இதை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ உலக மனிதர்களும் வேதாகமத்தை படிக்கிறாங்க, ஆனால் எதுக்காக படிக்கிறோன்ற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? என்ன காரணத்துக்காக படிக்கிறோன்ற ஒரு காரியம் இருக்கு இல்லையா? பாருங்கள், அநேகர் வந்து வேதாகமத்தை குற்றப்படுத்துறதுக்குன்னே படிக்கிறாங்க. அநேகர் வேதாகமத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு படிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இதில் என்ன கிடைக்குது சொல்லுங்கள்? கண்டுபிடிக்க முடியாது, அது குறைகள் மாத்திரம் தான் தெரியும். வேதமே சொல்லுது, வேதத்தில் ஒன்று குருந்தியரில் தெளிவாக பவுல் எழுதியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு வாசிக்கலாமா? வாங்களேன், ஒன்று குருந்தியர் 2:11 வாசிக்கலாம். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அங்கே என்ன வாசித்தோம்? தேவனுடைய வார்த்தைகளை யார் கொடுத்துருக்கிறதா? தேவ ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவியானவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாதான்? இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தேவ ஞானத்தை அறிந்து கொள்ளவே முடியாதான். அப்போ தேவனுடைய ஆவியானவர் இல்லாமல் இந்த வேதாகமத்தை படித்தா சுத்தமாக புரியாது. இந்த வேதாகமத்தை படித்தா அது பைத்தியகாரத்தனமாக தான் தோணும். என்னடா இப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னு தான் தோணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது இது எப்படி தோணும்? மதியீனமாகத்தான் தோன்றும். ஆவியானவர் உள்ளிருந்தால்தான் இது புரியும். அது அப்படி தான் சொல்லுது அந்த வசனம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்று எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படியே கீழே வரிசையாக சொல்கிறாரு பாருங்கள், அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், அதாவது மனுஷீகத்தில் நாங்கள் பேசலப்பா. நல்லா புரிஞ்சுக்கங்க குறைந்து திருச்சபையினரே, புரிஞ்சுக்கங்க. மனுஷீகத்தில் நாங்கள் பேசலை, எதில் பேசுகிறோன்னு புரிஞ்சுக்கங்க. அதில் பாருங்கள், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனுஷன் ஞானம் பிறக்கலை வேதாகமத்தில், தேவ ஞானமே வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஞானத்தை தேவனுடைய ஆவியானவர் இல்லாமல் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோமான்றதை தெரிந்து கொள்ளலாம். 14 வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். சொல்லியிருக்கா, ஜென்ம சுபாவமான மனிதனாக, தேவனை அறியாத மனிதனாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசியாக உருவாகாத மனிதனாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த வேதாகமம் நமக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் தோணுமா? ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனத்தில் தான் அனந்த ஞானம் அடங்கி இருக்கிறது.
ஏன்னா ஒன்றாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார். ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரம் 21 வசனத்தில் பார்க்குறோம், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். உலகம் சுய ஞானத்தை உடையதாக இருக்குது, சுயமாக யோசிக்குது, சுயமாக சிந்திக்குது. அதனால் இந்த உலகத்தினுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குதான், சுய ஞானமாக இருக்குதான். உலகமானது சுய ஞானமாக இருக்கிறதுனால தேவனை அறிய முடியலை, சுய ஞானத்தில் தேவனை அறிய முடியாது. அடுத்தபடியாக சொல்லுது பாருங்கள், பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. இந்த வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்களுடைய பிரசங்கங்கள் பைத்தியமாக தோணுதான். யாருக்கு? ஜென்ம சுபாவமான மனிதர்களுக்கு. பைத்தியமாக தோன்ற பிரசங்கத்தினால விசுவாசிகளை காப்பாற்றுற தேவனுக்கு பிரியமா. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியம் உண்டாயிற்று, தேவனுக்கு பிரியம் உண்டாயிற்று. அப்போ இந்த வேத வாக்கியங்களை யார் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷன்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்களும் நானும் யார்? தேவனுடைய மனிதர்கள். ஏனென்று சொன்னால் ஆவியானவருக்குள்ளாக இணைக்கப்பட்டவர்கள் நாம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ அன்பானவர்களை, இன்னும் நிறைய காரியங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, அந்த வசனங்களை இன்னும் நம்ம முடிக்கலை. இப்போ தொடர்ச்சியாக நம்ம அதை வருகிற கிளாஸஸில் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ நேரம் கடந்து விட்டதுனால நாளை தினத்தில் இதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். இப்போ இதோட நிறுத்தியிருக்கிறேன். 2 தீமோத்தேயுவில் 3:16 இந்த பரிசுத்த வேத வாக்கியங்களின் எழுத்தாளர் யாருன்னு பார்த்துட்டோம். இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத முழுமையாக நம்ம பார்க்கல, சரியா? தேவனுடைய மனிதர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய மனுஷன் என்கிற வார்த்தையை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். மறுபடியும் அடுத்த வகுப்பில் இதை குறித்து கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு என்ன காரணத்திற்காக வேத வாக்கியங்களை நமக்கு தேவனுடைய ஆவியானவர் கொடுத்துருக்கிறார்ன்றத வரிசையாக என்ன செய்யலாம், நம்ம பார்த்து கொண்டு அப்படியே தொடர்ந்து வேதாகமத்தை தியானிக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செயல்படுங்கள். நமக்கு வேதாம கல்லூரி நடக்கிறது, அதற்கு வகுப்புகளுக்கு நடக்கும் வகுப்புகளுக்கு நபர்களை இணைக்கிறதற்காக இப்போ வந்து ஆயத்தப்பட்டுருக்குறோம். ஸோ அதனால் நம்ம வேதாம கல்லூரியில் இணைந்து நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு உங்களுடைய பெயர், விலாசம், சபை பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நம்முடைய வேதாம கல்லூரியிலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. இந்த வகுப்புகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், கலந்து கொள்ளுங்கள். மேலும் வருகிற நாட்களில் நடக்க இருக்கிற இந்த வேத பாட வகுப்புகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வைங்க. இது மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோட துணையாக இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இன்றைய நாள் தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திலும் கூடப்பா படித்த பாடங்களை நீர் அறிந்திருக்கிறே. இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய மனிதர்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக நீர் வேதாங்கமத்தை கொடுத்துருக்கிறீரப்பா. வேதம் அப்படி தான் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். இப்போ வேத வாக்கியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு நீர் எழுதியிருக்கிறீரப்பா. அதை குறித்து டீட்டெயிலாக நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. மேலும் இன்னும் அதிகமான காரியங்களை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுக்க சித்தமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வெளியரங்கமான தேவைகளையும் ஆவிக்குரிய நிலையிலான எல்லா தேவைகளையும் நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய ஊழியக்காரன் என்கிற தகுதியோடு நசர்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்களுடைய வீடையும், அவர்களுடைய கையின் பிரயாசங்களையும் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் துணையாக இருக்கட்டும், உம்முடைய நாமம் மாத்திரம் என்றும் உயர்ந்திருக்கட்டும். இதை பார்க்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளையும் பார்த்து மற்றவங்க உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு என் தேவன் நீர் அவர்களோடு கூட இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.